நேரடியாகவும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், எல்லா விதமான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா செய்து சாப்பிடலாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய்கறி வச்சு வித்தியாசமான கூட்டு எப்படி செய்யலாம். இப்ப பாசிப்பருப்பு வச்சு பீர்க்கங்காய் கூட்டி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கிலோ பக்கம் பீர்க்கங்காய் எடுத்து மேல் தொலை சீவியை எடுத்து வச்சிருக்கங்க. இதை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கலாம். உள்ள இருக்கிற விதை பகுதி முத்தலா இருந்தா அதை தவிர்த்துட்டு இலசா இருக்கிறத சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெருசா இல்லாம மீடியமா நறுக்கி போட்டுக்கிட்டா சரியா இருக்குங்க. இல்லாட்டி பருப்பு கூட பீர்க்கங்காய் கரைஞ்சிருங்க, நல்லா குழையற மாதிரி வெந்துடும், நம்மளுக்கு பீர்க்கங்காய் தெரியாது. இந்த சைஸ்க்கு நறுக்கிக்கிட்டா சரியா இருக்கும். கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு 2 சில்லி தேங்காய், 4 பச்சை மிளகாய் அவங்க கரத்து அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்ப குக்கர்ல நறுக்கி வச்சிருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், சிறிதளவு மஞ்சள் தூள், பாசிப்பருப்பு கழுவி வச்சிருக்கங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/4 வாசி தண்ணி விட்டுக்கலாம். குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். காய் வேகிறதுக்குள்ளார தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ 2 விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க, ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். கூட்டுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருந்தால் சேர்த்த வேண்டாம், இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் வந்து அரைச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா போதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ தண்ணி சரியா இருக்கிறதுனால இதில் நான் தண்ணி சேர்த்துக்கலைங்க, திக்காவே அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிட்டேன். கூட்டுக்கு தாளிதம் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விட்டுருக்கேன், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இறக்கி வச்சு சூடான எண்ணெய் கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிதம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 கொதி வந்துடனே வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு போட்ட கூட்டு சுலபமான முறையில செய்துட்டேங்க. இப்ப அடுத்த கூட்டு என்ன செய்ய போறோங்கிறத பாக்கலாம். இப்ப மணத்தக்காளி கீரை கூட்டு பாசிப்பருப்பு வச்சு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். மணத்தக்காளி கீரை சுக்குட்டி கீரை வந்து 1 கட்டு எடுத்துங்க. நல்லா உருவி வச்சிருக்க இலையை எடுத்து கீரையை முடிஞ்ச அளவுக்கு இதுல சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கலாங்க. நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டேபிள்ஸ்பூன் தாளிக்க எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க கடலெண்ணெய், ஆயில், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். இதுல சிறிதளவு கடுகு, சிறிதளவு சீரகம், சிறிதளவு வெந்தயம். இப்ப கூட்டுக்கு தாளிச்சு விட்டுருக்குங்க, எண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு பிடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதுகூடைய 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க கூடாது, நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் 10 to 12 சேர்த்துக்கலாம். 1-5 பூண்டுப்பல் 1/2 தட்டி வச்சிருக்கேன். 1 பழுத்த நாட்டு தக்காளி வந்து சின்னதாக எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுலேயே பூண்டுப்பழம் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு காரத்துக்கு நான் வரமிளகாய் 4 எண்ணெய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திருக்கேங்க. நீங்கள் வந்து மிளகாய் தூள் வேணாலும் கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விருப்பப்பட்ட பச்சை மிளகாய் கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நறுக்கி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 200 ml தண்ணி விட்டுருக்குங்க, ஏன்னா கூட்டுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்திருக்கேன்.
ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கறனாலங்க நான் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கேன் இது வெறும் கடாயில லேசா மணம் வர அளவுக்கு வறுத்து குக்கர்ல மூழ்கற அளவுக்கு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கங்க நல்லா வெந்திருக்கு இப்ப அரைக்கதுக்கு மணத்தக்காளி கீரை வெந்திருச்சுங்க இது கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பாசிப்பருப்புல வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இது கூட சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும் கடைசியா துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சுக்கிட்டி கீரை வந்து ஒரு 10 நிமிஸ்லயே நல்லா வெந்துருங்க இது கொஞ்சம் அதிகமா போட்டுருக்கனால ஒரு 2 நிமிஸ் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வச்சிருக்கங்க இப்ப நல்லா வெந்துருச்சு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கறனால எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கல நானே இதல தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் உப்புலாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம் இதல சரியா இருக்கறனால நான் உப்பு சேர்த்துக்கலங்க ஒரு கொதி வந்தேன்னா ஸ்டவ் ஆஃப் செய்துறலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வெச்சிரலாம் இப்ப சூப்பரா சுவையான ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை அதாவது சுக்கிட்டி கீரை கூட்டு நம்ம பாசிப்பருப்பு போட்டு செய்துட்டங்க இப்ப அடுத்த கூட்டு என்ன செய்ய போறோம்ங்கறத பார்க்கலாம் சுரக்கா மோர் கூட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம்ங்க கூட்டுக்கு சுரக்கா வந்து நான் ரெண்டு அண்ணா எடுத்துக்கங்க இது 650 கிராம் பக்கம் வரும் இது மேல் தோலை சீவிக்கலாம் இந்த சுரக்கா வந்து சிறுநீரக சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே தீர்க்க உகந்ததா இருக்குங்க அதாவது நீர் கடுப்புன்னு சொல்லுவோம் அப்புறம் சிறுநீரக கல்லு சொல்லுவோம் அதெல்லாம் கரைக்கிறதுக்கு இது ரொம்ப உகந்ததா இருக்கு அது போக உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கு சுரக்காவுடைய மேல் தோல் சீவியாச்சுங்க இப்ப ரெண்டா நறுக்கி எடுத்துடலாம் உள்ள பிஞ்சா இருக்கறனால அப்படியே நான் வெட்டி போட்டுக்கறேன் உள்ள இருக்கிற விதை பகுதி வந்து கொஞ்சம் முத்தலா இருந்தா அதை நம்ம தனியா நறுக்கி எடுத்துடலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சுரக்காவை நல்லா சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கங்க இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிருக்கலாம் கூட்டு கரைக்க சுரக்கா வந்து 650 கிராம் பக்கம் எடுத்துருக்கேங்க அதுக்கு தேங்காய் வந்து கால் முடிக்கு கொஞ்சம் கூடுதலா எடுத்திருக்கேன் அந்த தேங்காவை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கேன் இது கூடவே காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இத வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துறலாம் ரொம்பவும் நைஸா வலுவலுன்னு அரைக்க வேண்டியது இல்லைங்க இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு தருதருன்னு அரைச்சிட்டா போதும் அதுக்கு ரொம்பவும் தருதருன்னு அரைக்க கூடாது இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் சுரக்கா கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க கூட்டுக்கு கெட்டி தயிர 4 டேபிள்ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கங்க இது கட்டிகள் இல்லாம நல்லா அடிச்சு வெச்சுக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க இதல தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு 2 கொதி வந்தா போதும் கூட்லயே கொஞ்சம் தண்ணி இருக்கறனாலங்க கொஞ்சம் அளவா தண்ணி சேர்த்துக்கிறேன் இல்ல கொஞ்சம் உப்பு பத்தலங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்து 1 நிமிஷங்கிறது 2 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டேங்க படிச்சு வச்சிருக்கிறேன் தயிர் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் இப்போ தாளிதம் சேர்த்துக்கலாம் தாளிதத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு வெடிக்குது இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சு இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கூட்டில் தாளிதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சூப்பரா சுவையான எளிமையான முறையில் சுரக்கா மோர் கூட்டு செய்துட்டேங்க இப்போ அடுத்த கூட்டு என்ன செய்ய போறோங்கிறத பார்க்கலாம் இப்போ பீட்ரூட் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிட்டேன் இப்போ 450 கிராம் பக்கம் பீட்ரூட் எடுத்துருக்கேங்க இதை தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன் ஒரு குக்கரில் இதெல்லாமே வச்சு 3 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ 50 கிராம் பாசிப்பருப்பு இதை ஊரெல்லாம் வைக்கலைங்க சும்மா கழுவி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்திக்கலாம் இது கூட 2 நீலவாக்குலாம் நறுக்குன பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நாட்டு தக்காளி நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துக்கணும்
ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட சிறிதளவு கருவேப்பிலை 3 பூண்டு பல் 1 2 தட்டனதே இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு 200 ml சேர்த்துக்கிட்ட போதும் இப்போ எல்லாம் ஒன்னு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கர்ல 3 விசில் வெச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் கூட்டுக்கு அரைக்க 2 சில் தேங்காய் 1 டீஸ்பூன் சோம்பு சிறுதுண்டு பட்டை பீட்ரூட் கூட்டுக்குல சோம்பு சேர்த்துக்கிட்டாதாங்க ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ அரைச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ குக்கர்ல 3 விசில் வெச்சு ஏர் எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ ஓபன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட் பாசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்து 2 கொதி வேக வச்சுக்கலாம் பீட்ரூட்லயே தண்ணி இருக்கறனால நான் அதிகமா தண்ணி சேர்த்துக்கலங்க இதுவே கூட்டுக்கு சரியான விதத்துல இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க வெச்சுக்கலாம் உப்பு பத்தலைனா இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சு விட்டதனால நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க கூட்டு அதுக்குள்ள தாளிதம் சேர்த்துக்கலாம் இதுல 2 டீஸ்பூன் தேங்காய் நான் சேர்த்திருக்கேன் இப்போ தேங்காய் நான் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே சிறிதளவு உளுந்து இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இது கூட தாளிதம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாசிப்பருப்பு பீட்ரூட் கூட்டு நம்ம செய்துட்டோங்க இது குக்கர்ல வைக்கிறனால ரொம்ப சுலபமா செய்து முடிச்சிடலாம் இப்போ அடுத்த கூட்டு என்ன செய்ய போறோங்கிறத பாக்கலாம் வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு தாங்க செய்ய போறோம் இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷா சேர்த்துக்கலாம் அது போக புளிக்குழம்பு ரசசாதம் இது எல்லாத்துக்குமே சேர்த்துக்க ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டுக்கு கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து கழுவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க இதுல மேல் தோலை சீவி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கலாம் இப்ப ஒரு அகலமான பாத்திரத்துலங்க கடலைப்பருப்பு ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் இது கூடவே இது வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு 200 ml சேர்த்திருக்கேங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வேக வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு ஊற வச்சனாலங்க ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும்னு நான் பாத்திரத்திலே வேக வச்சிட்டேங்க நீங்கள் ஒரு சிலர் வந்து அவசரமா வேக வைக்கணும்னு விருப்பப்பட்டா குக்கர்ல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் கூட்டுக்கு தேங்காய் சீரகம் அரைச்சிக்கலாங்க இதுல 2 சில் தேங்காய் எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன் சீரகம் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு நைஸா அரைச்சுக்கிட்டா போதும் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க நல்லா குழையாம சரியான பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கும் போது சரியா இருக்கும் இது கூட நறுக்கி வச்சிருக்க வாழைக்காய் சேர்த்திக்கலாம் காய் சீக்கிரமா வெந்துருங்க அதே மாதிரி தண்ணி அதிகமா தேவைப்படாது அதனால பார்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும் இது கூட சிறிதளவு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேக அளவா தண்ணி விட்டுக்கலாங்க பத்தலைனா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேங்க காய் வந்து ஒரு 4-5 நிமிஷத்துல வெந்துடும் அதனால கிட்ட இருந்து பார்த்து எடுத்துக்கணும் இப்போ வாழைக்காய் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ கூட்டுக்கு தாளிச்சு விடுறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்படவே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சுங்க இது கூட 10 சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பூண்டு பல் 1/2 தட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு அந்த அளவு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் விருப்பப்படாதவங்க வரமிளகாவும் கூட சேர்த்துக்கலாம் இப்ப வேக வச்ச கடலைப்பருப்பு வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் ஒன்னு சேர நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டிலே தண்ணி இருக்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா போதும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ கடலைப்பருப்பு வாழைக்காய் கூட்டு தயாராகிடுச்சுங்க
இப்போ இறக்கி வெச்சிரலாம்ங்க ஸ்டவ் ஆஃப் செய்துறலாம் இப்போ சூப்பரா சுவையான வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு செய்துட்டேங்க இப்போ அடுத்த கூட்டு என்ன செய்ய போறோம்ங்கறத பார்க்கலாம் இப்போ முட்டைகோஸ் வெச்சி கூட்டு தாங்க செய்ய போறோம் இது சீக்கிரமா செய்துறலாம் இது வந்து சப்பாத்திக்கும் கூட சைடு டிஷா வெச்சுக்கலாம்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னன்னு பார்க்கலாம் 1/2 கிலோ முட்டைகோஸ் பொடியா நறுக்கி சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க கடலைப்பருப்பு 50 கிராம் கொஞ்சம் கூடுதலா எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் பக்க ஊற வச்சிருக்கேன் அதே மாதிரி 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க இது ஊற வைக்கல சும்மா கழுவி தான் வெச்சிருக்கேன் இப்போ முதல்ல நறுக்கி வெச்சிருக்கிற முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர்ல தாங்க செய்ய போறோம் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சீக்கிரமா வெந்துருங்க அதனால ஊற வைக்கல இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி இருக்க இத சேர்த்துக்கலாம் விருப்பப்படுறவங்க சின்ன வெங்காயம் ஒரு 10 நா நறுக்கியும் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் 2 பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கூட்டுக்கு எல்லாமே கலந்து வெச்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க மூழ்கிற அளவுக்கு வேண்டாம் அதலயும் கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீரகம் இப்போ குக்கர்ல விசில் எல்லாம் வந்து ஏறலா போயிடுச்சுங்க ஓபன் செய்து பார்த்துக்கலாம் நான் 4 விசில் வச்சு இறக்கி வச்சிட்டேங்க இப்போ நல்லா ஒன்னு சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க கூட்லயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலைங்க பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதுலேயே தண்ணி இருக்கிறனால இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தலைங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தேங்காய் அரைச்சி விட்டு விழுது 3 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் இப்போ மல்லித்தலையை சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தாளிதம் சேர்த்துக்கலாம் தாளிதத்துக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தேங்காய் எண்ணெய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து இது கூடவே சிறிதளவு கருவேப்பில கூட்டில் தாளிதத்தை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ சூப்பராக சுவையான முட்டைகோஸ் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்ந்த கூட்டு செய்துட்டேங்க இது சீக்கிரமாக செய்திடலாம் இது நீங்கள் சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம் இது வந்து சப்பாத்திக்கும் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த கூட்டு என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம் கடலைப்பருப்பு சேர்த்தி கடலைப்பருப்பு 100 கிராம் பக்கம் எடுத்துங்க குக்கரில் 3 விசில் பக்கம் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டா பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டா போதும் ஒரு 1/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும் வெள்ளை பூசணிக்காய் மேல இருக்கிற விதை பகுதியை நீக்கிக்கலாங்க அதே மாதிரி இந்த தோல் பகுதியை நறுக்கி எடுத்துக்கலாம் சளி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி நீர்க்காய்கள் எடுத்துக்கும் போதுங்க அது கூட சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடும் போது சரியா இருக்கும் அது குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் குறைவா எடுத்து சாப்பிடும் போது சரியா இருக்கும் ஒரு மீடியமான துண்டுகளா நறுக்கிக்கலாம் தாளிச்சு விடுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கங்க தேங்காய் எண்ணெய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலெண்ணெயிலையும் கூட செய்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம்
இப்போ சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட 15 டு 20 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இத சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கீறி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சுங்க. இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள், இது கூட நறுக்கி வச்ச வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 600 கிராம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேங்க. இது கூட கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொன்னு சேர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேக இருக்குங்க, கடலைப்பருப்பு வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதையே சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இதுவே சரியாக இருக்கும். காய் ஒரு அரைப்பதத்துக்கு வேகட்டுங்க. கடலைப்பருப்பு வேக வச்சதை சேர்த்துக்கலாம். சின்னதாக அரை மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோங்க. கூட்டுக்கு அரைச்சிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட காரத்துக்கு எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாய். இப்போ தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சி வச்சுங்க. கொஞ்சமாக தருதருன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும், ரொம்பவும் தருதருன்னு அரைக்கக்கூடாது. பூசணிக்காய் ஒரு அரைப்பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சுங்க. இது கூட தேங்காய் அரைச்ச விழுத சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்ச விழுத சேர்த்திக்கலாங்க. இது கூடவே எக்ஸ்ட்ரா கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். கூட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கி வச்சா போதும். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாதுங்க, உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான பக்குவத்துக்கு கூட்டு தயாராகிடுச்சுங்க. இதில் கடைசியாக பொடியாக நறுத்தின மல்லித்தலை சேர்த்திக்கலாம். ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாங்க. கூட்டு தயாராகிடுச்சு. இந்த பக்குவத்தில் இறக்கிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ சூப்பராக சுவையான 7 நாளைக்கு 7 வகையான கூட்டு வகைகள் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.